தமிழ் ஜெயிலர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓடாத மிக்சிய எளிய முறையில எப்படி ஓட வைக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த மிக்சி வந்து நம்ம பவர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மூணு ஸ்டேஜ் ஆஃப் பவருமே கொடுத்துட்டோம். பட் ஆனா இது வந்து ஓடல. இதனால நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் எடுத்துவோங்க. டெஸ்டர் எடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்க பவர் கனெக்ஷன் சரியா இருக்குதா அப்படிங்க செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் நம்ம ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நம்ம பிளக் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம டெஸ்டர் வச்சு நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்டர்ல வந்து லைட் எரியுது அப்படின்னா கண்டிப்பா இங்க வரைக்கும் பவர் சப்ளை வந்து வருது. வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இந்த கேபிள் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கறத நம்ம வந்து மேனுவலா, வெளியே ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கறத நம்ம மேனுவலா பார்த்தோம். பட் ஆனா வெளியோடய எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நம்ம அடுத்து இந்த கேபிள் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போகுது. அதனால நம்ம இதை கலட்டி உள்ள வரைக்கும் சப்ளை கரெக்டா போகுதா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்காக இந்த கேபிள் உள்ள வந்து இருக்குது. அதனால நம்ம வந்து மிக்சிய திருப்பினோம்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும். இந்த நாலு ஸ்க்ரூவை கலட்டினோம்னா உள்ள போற கேபிள்ல பவர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நாலு ஸ்க்ரூவை கலட்டணும். இந்த மாதிரி நம்ம நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாட்டம் வந்து தன்னால கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இதை இப்படி வச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபேஸ், அதாவது பவர் சப்ளை வரக்கூடிய ஃபேஸ் வந்து இங்க வருது. அதே மாதிரி நியூட்ரல் பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கர் சுவிட்சுக்கு போகுது. அதுக்கடுத்து இந்த எர்த் வந்து பாடிக்காக பாடி எர்த்தோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், இந்த ஃபேஸ் வந்து கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணும். அது செக் பண்றதுக்காக நம்ம இங்க சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பண்றோம்னா, இதுல மேல இருக்கிற அந்த ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றோம். இந்த மாதிரி ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு அதுல சப்ளை வருதா அப்படிங்கிற செக் பண்ணும். நான் சுவிட்ச ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு அதுல சப்ளை வருதா பாக்குறதுக்காக அதுல நான் டெஸ்டர் வைக்கிறேன். சப்ளை வருதான்னு பாக்குறதுக்காக டெஸ்டர் வைக்கிறேன். இந்த டெஸ்ட்ல வந்து லைட் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் வந்து கரெக்டா இங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வர சப்ளை வந்துருச்சு. இப்போ அடுத்தாக்கல, இப்போ நம்ம ஒன்னா நம்பர்ல வைக்கும் போது நமக்கு சப்ளை வந்து காயிலுக்குள்ள வந்து போகணும். இப்போ அது போகுதா அப்படிங்க செக் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை ஒன்னா நம்பர்ல வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம டெஸ்ட் வைக்கும்போது இங்கேயும் சப்ளை வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, காயில சப்ளை வருதா அப்படிங்கறத பாக்குறோம். காயில சப்ளை வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இது நம்ம ஒன்னா நம்பர்ல வச்சுட்டு காயில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்ட்ல லைட்டா சால்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம பார்த்தா தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த எண்ணில் இதுலயும் சப்ளை வருது. அதே மாதிரி இந்த சைடில் பாத்தீங்கன்னா இதுலயுமே சப்ளை வருது. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச்ல இருந்து இந்த காயிலுக்கு வந்து கரெக்டாக சப்ளை போகுது. சப்ளை கரெக்டாக போயுமே நமக்கு வந்து மிக்சி வந்து ரன் ஆகல. அது ஏன் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டிய என்னன்னா, இந்த ரீசெட் சுவிட்சை நம்ம பார்க்கணும். இந்த ரீசெட் சுவிட்சை நம்ம பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரெண்டு பிளக் பின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் வந்து ஷார்ட் பண்ணணும். அதுக்கு மேல இந்த மாதிரி இருக்கிற ஸ்லீவை ரெண்டு பக்கமும் நீங்க வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்லீவை நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, அந்த பவர் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேல இருக்கிற இந்த மாதிரி ரெண்டு இன்சுலேட்டரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இதுல இந்த மாதிரி நம்ம டெஸ்டர் விட்டு கொஞ்சம் அகலப்படுத்தோம். அப்பதான் ஒரு இதுக்குள்ள இன்னொரு ஒரு இது வந்து போகும். இந்த மாதிரி நம்ம அகலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பவர் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம், இந்த மிக்சி ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறத. நான் பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துட்டேன். இப்போ இது எங்கேயும் தரையில் படாத அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக்சி வந்து நல்லா ஓடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மிக்சி வந்து ஓடுது. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்றதுனாலே இந்த மிக்சியை நம்மளால ஓட வைக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் பண்றது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டெம்பரவரியா ஷார்ட் பண்ணி ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து மிக்சியை வந்து ஓட்டிக்கலாம். ஆனா ரெகுலரா இப்படி ஷார்ட் பண்ணி ஓட்டக்கூடாது. எது காரணம்னா, இது வந்து ஒரு ஓவர்லோட் சுவிட்ச். ஓவர்லோட் சுவிட்ச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து மிக்சியை ரெகுலரா நம்ம அதிக நேரம் ரன் பண்ணாலோ இல்ல கடினமான பொருட்களை நம்ம அரைக்கும் போது காயில் வந்து அடி வாங்கிரும். அந்த காயில் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஓவர்லோட் சுவிட்ச் இருக்குது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடையில போய் நீங்க மறுபடியும் வாங்கி நீங்களே வீட்டுல தான் மாட்டிக்கலாம். இந்த ஓவர்லோட் சுவிட்ச் இருந்தாதான் நம்ம வந்து அதிக நேரம் இல்லைன்னா அதிகமா பாரம் கொடுத்து நம்ம மிக்சியை ரன் பண்ணும் போதும் காயில் டேமேஜ் ஆகாம இந்த மிக்சியை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ரீசெட் பட்டன் இருக்கும். இதுல இதை நம்ம இந்த மாதிரி பிரஸ் பண்றதுனால மறுபடியும் மிக்சி ரன் ஆகும்.
இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லோடு சுவிட்சே போயிட்டு, அதனாலதான் நம்ம இப்போ இந்த ஓவர்லோடு சுவிட்சை சேஞ்ச் பண்ண போறோம். வாங்க இப்போ இந்த ஓவர்லோடு சுவிட்சை எப்படி கலக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த பக்கம் இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு நட்டு இருக்கும். அதனால நம்ம உள் பக்கமா இதை நம்ம லைட்டா இப்ப நம்ம திருக்கினாலே போதும். திருக்கும் போது நீங்க லைட்டா இந்த நட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டா அது சுத்தாம பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிங்கன்னா இப்படி தனியா கையில வந்துடும். கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்க கடைக்கு போயிட்டு இதை நீங்க அப்படியே நீங்க கொண்டு போய் கடையில காட்டினாலே போதும், அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 2.7 amps ஓவர்லோடு உள்ளது. அதனால நம்ம இப்போ இதையே நம்ம கடையில காட்டிட்டு வேற ஒன்று புதுசு நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அதை நம்ம எப்படி இதில் மாட்டலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம புது சுவிட்ச் வந்து வாங்கிட்டோம். இப்போ நான் அந்த சுவிட்சை மாட்டி எப்படி ரெண்டாகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த நட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும். அது கரெக்டாக ஒரு பொசிஷனில் தான் போகும். அதே பொசிஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கையால் அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கத்துலேருந்து இதை நம்ம வாங்கி வச்சிருக்கிறத இந்த பக்கத்தில் மாட்டணும். மாட்டும்போது இந்த நட்டு சுத்தாத அளவுக்கு நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கினது வந்து ஃபுல் டைட் வச்சிட்டோம். வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பைபாஸ் பண்ணதை இதிலே மறுபடியும் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இது நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம அதை கொஞ்சம் விரிச்சிட்டோம். அதனால அதை நம்ம இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு மறுபடியும் விரிச்சதை கொஞ்சம் இதாக தான் தேய்க்கிட்டு, அடுத்ததான் இந்த ஸ்லீவு ஏற்கனவே நம்ம மேலே ஏற்றி வச்சுருந்த ஸ்லீவை கீழே இறக்கிட்டு இது ஒரு பொசிஷனில் மாட்டோம். அதுக்கடுத்து இதுலேயும் இந்த மாதிரி இதை இறக்கிட்டு இதுலேயுமே மாட்டோம். மாட்டிட்டு இப்போ நம்ம மறுபடியும் நம்ம மிக்சியை ரன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புது சுவிட்ச் மாட்டினதுக்கப்புறம் நம்ம மிக்சி வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் எப்படி நம்ம டிஸ்மேண்டில் பண்ணோமோ அதே மாதிரி இந்த 4 screws மாட்டி நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து காமனாக நிறைய மிக்சியில் வரக்கூடிய சின்ன ப்ராப்ளம் இது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளே எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். மிக்சியில் இன்னொரு பிரச்சனையும் வரும், அது வந்து காய் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த காய் ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி எளிமையாக சரி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.